இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய பக்தர்களும் சரி அதாவது சிவ பூஜை பண்ணுறவாலும் சரி மகாவிஷ்ணு பூஜை பண்ணுறவாலும் சரி நிறையா பேர் கேட்குறது உண்டு சார் இந்த கோயில்கள்லாம் நீங்கள் பலிப்பீடம் வச்சுன்றமே அந்த பலிப்பீடத்துக்கெல்லாம் கோயிலில் நம்ம உண்டு அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கெல்லாம் பூஜை பண்ணும்போது இந்த பலி எதாவது விடணுமா அதாவது பலி ஏதாவது வைக்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருக்கா இதற்குண்டான அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலில் அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பீடங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அஷ்டத்திக் பலி அதாவது எட்டு திக்களையும் வைக்கக்கூடிய பீடங்களுக்கு வைக்கிற வழக்கங்கள் உண்டு ஆனால் வீடுகளில் பண்ணும்போது அதாவது விஷ்ணு பூஜையோ அல்லது பார்த்துட்டேன்னா மகாவிஷ்ணுவுக்கு பூஜை பண்ணுறதோ அதாவது சால கிராமம் பூஜை பண்ணுறதோ அப்படியே பஞ்சாயதன பூஜை அதாவது சிவலிங்கத்துக்கு பூஜை அதை பஞ்சாயத்தின பூஜை பண்ணுற வாழும்னு பார்த்துட்டேன்னா அந்த நேவேத்திய கிணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது அதை எடுத்து வச்சுட்டு அதிலிருந்து அந்த மற்ற சிவ தூதர்கள் விஷ்ணு தூதர்கள்னு சொல்லுவாள் அவளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது விஷ்ணு தூதராக இருக்கும் பொழுது அதாவது விஷ்ணு பூஜை பண்ணும்போது விஷ்ணு தூதராக இருக்கும் பொழுது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அவள் என்னென்ன பண்ணணும் அதாவது மகாபலி சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் பலி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி விபீஷ்ணாழ்வா இருக்குது பீஷ்மாச்சாரியாருக்கு அதே மாதிரி கபிலர் அவருக்கும் அதேமாதிரி நாரதர் அர்ஜுனன் முதலையான பார்த்துட்டெல்லாம் நம்ம மகாவிஷ்ணு பூஜை பண்ணும் பொழுது எடுத்து வைக்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இது பலி அவளுக்கும் நெவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது சிவ பூஜை பண்ணுறவா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பானாசுரன் அதே மாதிரி ராவணன் சண்டிகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் பிரிங்கி ரிஷி அதாவது பிரிங்கி மகரிஷி போன்ற சிவ பக்தர்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சிவபெருமான வழிபடவர்க்கு பார்த்துக்கலாம் அந்த நெவேதியத்தை எடுத்து வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படி நெவேதியத்தை எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை என்னென்னா பண்ணணும் காகத்துக்கு கொடுக்கலாம் அதாவது அந்த நிவேதியத்தை எடுத்து வச்சுட்டு அதை காகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவான் ஆக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பலிபீடங்களுக்கு போடுறதை பார்த்துருப்போம் ஆனால் வீட்டில் பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னால் சிவ தூதர்கள் அதே மாதிரி விஷ்ணு பக்தர்கள் விஷ்ணு தூதர்கள்னு சொல்லுவாள் இவா நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் சுவாமிகிட்ட எடுத்துக்கொண்டு சேர்ப்பாளாம் ஆக நேவேத்தியம் பண்ணுறோம் இல்லையா அந்த நேவேத்தியத்திலேருந்து கொஞ்சம் பிரித்து எடுத்து வச்சு அந்த நேவேத்தியத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த நேவேத்தியத்தை இந்த மாதிரி மகாவிஷ்ணு வழிபடக்கூடிய விஷ்ணு பக்தர்கள் இந்த நேவேத்தியத்தை மகாபலி சக்கரவர்த்தி இது போன்ற நாரதர் போன்றவர்களுக்கு நம்ம மனசார நைவேத்தியம் பண்ணியும் அதே மாதிரி சிவபக்தியில் இருந்துகிட்டு இருக்கிறவா பூஜை பண்ணின்னு இருக்கிறவா பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ப்ரிங்கு ரிஷி அதே போல் நந்திகேஸ்வரர் சண்டிகேஸ்வர சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை காகத்துக்கு போடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் ஏன்னா நம்ம வேண்டின்னு இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை ரொம்ப சீக்கிரமாக அவர்கள் இறைவன்கிட்ட கொண்டு போகக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தவர்கள்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ரொம்ப அற்புதமான சில செய்திகளை பார்த்தோம்